என்ன செல்லம், ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா? இல்லை, இப்போலாம் வந்து ஒரு பொண்ணை பார்க்கறது, அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கிட்ட பழகிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு அதை நம்ப வச்சுட்டு முதல்ல தொடுறதுக்கு ஆசை, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குற ஆசை, அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணு கூட ஒரே ஒரு நாள் தாண்டி எப்படி சொல்லுவ, இல்லை நம்ம சேர்ந்து தானே வாழ போகிறோம், நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம், வாட்ஸ் ராங் இன் மேக்கிங் லவ், வாட்ஸ் ராங் இன் ஜாயினிங் டுகெதர் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருந்துட்டு கூட படுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இல்லை நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு கூட படுக்கிறதுக்காக தான் இந்த லவ் அப்படின்ற இந்த விஷயத்தை நீ சூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா, தயவு செய்து சொல்கிற இந்த பாத்ரூம் சீரீஸ் மூலமாக நான் உன் முகத்தை பார்த்து ஒரே ஒரு தடவை உன் கண்ணை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்குறேன், அந்த இடத்துல உன் தங்கச்சியோ இல்லை நீ ரொம்ப உண்மையாகவே நேசிக்கிற பொண்ணு இந்த மாதிரி எங்கேயாவது ஒன்று பண்ணிச்சுன்னா உன்னால் ஏற்றுக்க முடியுமா? எண்டில் போய் படுக்கிறதுக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த உடம்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் கையாண்டே. நான் கேட்குறேன், இப்படி போகிறதுக்கு போல இப்படி வந்து ரொம்ப சாம. உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம், ஒரு டைம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போச்சுன்னா நியாயமாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட வாழ போகிறோம் அப்படின்னா அவன் மனசு உண்மையாகவே அதை தாங்கிக்கும். இல்லை இந்த பொண்ணை நான் சீட் பண்ண போகிறேன், இந்த பொண்ணை ஏமாற்ற போகிறேன், இந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணி ஒரு நாள் இந்த பொண்ணை படுக்க வச்சு என்னோட ஆசையை நான் தீர்க்க போகிறேன் ஒன்லி ஃபார் த பாடி அப்படின்னா, தயவு செய்து உன்னோட மைண்டை இந்த நிமிஷம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. இது உனக்கான நோய், உனக்கான அழிவு. மனசு தொட்டு சொல்லு, எவ்வளோ நிமிஷம்டா SCX, எவ்வளோ நிமிஷம்டா அந்த உடம்பு, மனசு தொட்டு சொல்ல எவ்வளோ நிமிஷம் இந்த உடம்பு, எவ்வளோ, அவ்வளோ தாண்டா. இந்த 5 செகண்ட், 10 செகண்ட் ஃபைனலாக இருக்கிற இந்த சந்தோஷத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை, ஒரு பொண்ணோட மனசை, ஒரு பொண்ணோட நம்பிக்கை எப்படிலாம் துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து பொண்ணுங்களும் தானே பண்ணுறாங்க. நான் பசங்க பொண்ணுங்களுக்கு பண்ணுறதோ பொண்ணுங்க பசங்களுக்கு பண்ணுறதோ பேசுகிறேன், ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், மனசை தொட்டு சொல்லு, எத்தனை பசங்க இன்றைக்கி ஒரிஜினலாகவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு தாண்டான்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த பொண்ணு வேணும் அப்படின்னா எப்படி தரமா வேணும், அந்த பொண்ணோட சந்தோஷம் வேணும், உடம்பு வேணும். அப்படி உனக்கு உடம்பு வேணும்னா தயவு செய்துடா, அதுக்காகவே மனசை வருத்திக்கிட்டு விற்கிற பொண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட தயவு செய்து போய் உன்னோட லவ்வை சொல்கிறா, ஏன்னா டைரெக்டாகவே நீ கேட்டது கிடச்சிடும்டா. ஏன்டா அப்பாவே பொண்ணுங்க, இதில் சில பேர்லாம் ஊருக்கார பொண்ணுங்க, நாளைக்கு நமக்கு கல்யாணம் தானே ஆக போகுது, இந்த பையனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ ஒன்றும் ஆகாது. ஆனால் உங்கள் மனசில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் சுத்தணுமோ சுற்றிடலாம், எவ்வளோ என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த பொண்ணை கடைசியாக நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் லவ் அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த நிமிஷம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பார்க்குற அந்த பொண்ணை நேசிக்கிற அந்த பொண்ணோட உடம்புக்கு வர அப்படின்னா, இந்த உடம்புக்கு அப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் உடம்புக்கு அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம். நான் எதை கேட்கறேன், இதை தூக்கி இப்படி போட்டுறான்றேன், கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கும். நான் எல்லா கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் சொல்றேன், ஒரு தடவைக்கு மேல இஃப் யூ கோ அண்ட் யூஸ் யுவர் பாடி பிஃபோர் யுவர் லைஃப், உன்னோட உடம்ப தூக்கி முன்னாடி வச்சுட்டு உன் வாழ்க்கைக்கு முன்னாடி அப்படின்னா, உன் வாழ்க்கை நாளைக்கு ஏமாந்து நிற்கும் போது நீ கவலைப்படாத. ஏன்னா உன்னோட கன்சென்ட் இல்லாத எதுவுமே நடக்க போறது. ஒரு பையன் ஏமாத்துறான்னா இந்த பொண்ணு ஏமாந்து இருக்கு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னோட கன்சென்ட் இருக்கு. நான் தயவு செய்து எல்லா தங்கச்சிங்களுக்கும் எல்லா தம்பிங்களுக்கும் இன்னைக்கு சொல்லிடுறேன், உண்மையாகவே இந்த பொண்ணோட நீ வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, இந்த நிமிஷம் இந்த உடம்பு தூக்கி ஓரமாவே, உன் லைஃபை தூக்கி மேலவே, உன் கரியரை தூக்கி மேலவே. நாளைக்கு உன்னை விட்டுட்டு போனால் பெரிய வேதனைன்னு அவங்க நினைக்கணும், என்னை இவர் விட்டுட்டு போயிட்டா நான் செத்துருவேன், எனக்கு யாரும் இல்லை ஓன்னு அழுதுட்டு இருக்கு. லவ்ன்ற பேரில் உடம்பை விற்கிறதும் என்னை பொறுத்தவரைக்கும் ப்ராஸ்டியூஷனுக்கு சமம் தான். ஒரிஜினலாக இந்த பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற இதயத்தோடு இருக்கிற அந்த பொண்ணுங்களை ஏமாத்தாதடா. ஏன்னா இந்த லைஃப்பில் அந்த வலி இருக்குல்ல, அந்த சீட் பண்ண வலி, அது எப்போ தருமா, ரொம்ப ரொம்ப வலிக்கும். எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது தான், சில பேர் காசு இழந்துடலாம், பணம் இழந்துடலாம், நேரத்தை இழந்துடலாம், இதெல்லாம் தாண்டி இதயத்தில் குத்தி கடைசியில் வந்து அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய போய் படுத்துட்டு கடைசியில் அந்த பொண்ணை ஏமாற்றும் போது, அந்த பையனை ஏமாற்றும் போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு வலி வரும்ல, வேதனை, அதை விட அதிக வேதனை, அதோட அதிகம் அந்த குவான்டிட்டி ஆஃப் பெயின் என்ன பொறுத்திருக்கும், எர்த்குவேக் மெஷர் பண்ணுற அந்த ஸ்கேலால கூட ஒரு மனசோட அந்த வலியை மெஷர் பண்ணவே முடியாதுடா. இதை நீ புரிஞ்சுக்கணும்னா, எங்கேயாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் நீ யாரையா ஒரிஜினலா ஒரு நாள், நான் லைஃப்லாம் கூட சொல்ல, ஒரு நாள் நீ லவ் பண்ணாதான் உனக்கு அந்த மாதிரி வலியை புரியும். இந்த பொண்ணு தாண்டா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போ சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு ஒரு ஊர்லயே தங்குறவன், இந்த பையன் கூட தான் நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பங்கச்சுக்கிட்டு இந்த பையனுக்காகவே எல்லாம் செஞ்ச பொண்ணுங்க இன்னைக்கு அனாதே நிக்கிறாங்க. ஏன் சொல்லு, நீ ஏமாத்தின லவ்ல, நீ சீட் பண்ணதால, நீ தூக்கி குப்பை தொட்டியில் போட்டதால. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடு, இந்த ஹார்ட் இருக்குல்ல ஹார்ட்டு, இதுதான் ஒட்டு மொத்த உடம்போட ரெப்ரசன்டேஷன். இந்த ஹார்ட்டு
இந்த ஹார்ட்டில் வர பெயின் இருக்குல்ல லைஃப்பில், அதுதான் ஒரு மனுஷனை கடைசி வரைக்கும் லைஃப் லாங் அதை நினச்சிக்கிட்டே வரைக்கும், நம்மளை கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் திட்டிகிட்டே இருந்தாங்க நினச்சிக்க மனசார, இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அப்படி திட்டு வாங்குறவங்க லைஃப்பில் எங்கே போனாலும் ஒரு பாயிண்ட் ஒன்று கூட நிம்மதி இல்லாத வாழ்வோட. நீங்கள் சொல்கிற ஆள்லாம் நான் இல்லை சக்தி, படுத்தா என்ன தப்பு, அந்த பொண்ணு தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆ அதனால் நான் படுக்கிறேன் அப்படி தானே நீ கேட்குற, எனக்கு என்ன தப்பாக வந்தானே கேட்குற, நான் என்ன தப்பு பண்ணுறதுதான் கேட்குற. ஆமாம், நீ பண்ணுறதும் தப்பு தான், கல்யாணம் பண்ணிக்க தான் போகிற அப்படின்னாலும் நீ படுக்கிற அப்படின்னா அதுவும் தப்பு தான், ஏன் தப்புன்னு தானே கேட்குற. வெயிட் பண்ணேன்.